ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு போர் கேட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய போர் கேட்ஸ் யூடியூப் சேனலானது இப்பொழுது முழு நேர யூடியூப் சேனலாக செயல்பட தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்போடவும் பணிவோடவும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதை தொடர்ந்து நம்மளுடைய போர் கேட்ஸ் யூடியூப் சேனலோட அஃபீஷியல் ஓப்பனிங் ஆனது கூடிய சீக்கிரமே நடக்க இருக்கு. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு அழைக்கிறேன், பணிவோடு அழைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்மளுடைய போர் கேட்ஸ் யூடியூப் சேனலோட அஃபீஷியல் ஓப்பனிங் ஆனது நம்மளுடைய யூடியூப் சேனலில் லைவாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்கள் எதுவாக இருந்தாலும், நம்மளுடைய வீடியோக்களை பற்றிய உங்களுடைய கமெண்ட்கள் எதுவாக இருந்தாலும் அதை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டேங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புத்தம்புதிய நிகழ்ச்சியாக உங்களுக்கு தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து இனி வரும் காலங்களில் இனி தினமும் ஒரு வீடியோ அல்லது இரண்டு வீடியோ வீதம் உங்களை தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோக்கள் உங்களை சென்றடைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உத்தரவாதத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்னும் புத்தம் புதிய ஷார்ட் ஃபிலிம்ஸ், புத்தம் புதிய மூவிஸ், புத்தம் புதிய வெப்சீரிஸ் இப்படி நிறைய பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு நிறைய ஆக்டர், ஆக்ட்ரஸ், கேமராமேன், எடிட்டர்ஸ் இப்படி நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ உங்களில் யாருக்காவது அதில் விருப்பம் இருந்தால் தொடர்ந்து நீங்கள் தயங்காமல் எங்களை காண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து உங்கள் எல்லாரையும் மீண்டும் மீண்டும் அன்போடும் பெருமையோடும் போர் கேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய ஆதரவே எங்களுடைய வளர்ச்சி. நன்றி, வணக்கம். கதலுகள் அன்றாட வரும், அதன் நிரந்தர நிரந்தரமாக்கிக் கொள்வதும் தற்காலிகமாக்கிக் கொள்வதும் உன் கையில தான் இருக்கு. அதை நிரந்தரமாக்கிக் கொண்டால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கிக் கொண்டால் நீ அறிவாளி. எல்லாருக்குமே நம்மளை குடிச்சு போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மளை குடிக்காம இருந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் தன்னம்பிக்கையை இழக்கிறீர்களோ, நீங்கள் எப்பொழுதெல்லாம் மனம் உடைந்து கண்கலங்கி உட்கார்றீங்களோ, அப்போ உங்களை தட்டி எழுப்பி உங்களை கை கொடுத்து தூக்கி உங்களுடன் ஓட நாங்களும் இருக்கிறோம் துணிந்து வாருங்கள் என்று உங்கள் தோல் மீது கை போட்டு சொல்ல ஒரு தோழன் வேண்டும் அல்லவா? ஸோ அந்த தோழன் தான் இந்த தோழன். ஸோ அதிகமாக பேசாம நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. மூணு திருடர்கள் பார்த்தாங்க. அதை விட முக்கியம், அவர் கையில் இருந்த ஆட்டுக்குட்டி அந்த மூணு திருடர்களோட கண்ணை உடுத்த அவர்கிட்ட இருந்து அந்த ஆட்டுக்குட்டியை எப்படியாவது திருடிடுங்க. அந்த மூணு திருடர்களும் திட்டமாட்டாங்க. அந்த திட்டத்தின்படி அந்த விவசாயி வீட்டுக்கு போகிற வழியில் மூணு இடங்களில் அந்த திருடர்கள் மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க. அப்படி மறைஞ்சு நின்றுக்கிட்டு அந்த விவசாயி வீட்டுக்கு வரும்போது அவர் எதிரில் போய் முதலாவது திருடர் என்னங்க கையில் ஒரு கழுதுக்குட்டியை தீட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதை கேட்ட அந்த விவசாயிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சான். ஏன்னா ஒரு நாள் முழுவதும் அந்த சந்தையை சுற்றி ரொம்பவே அழகாக குண்டா கொழு கொழுன்னு இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருந்த அவருக்கு அந்த திருடன் அதை பார்த்து கழுதுக்குட்டின்னு சொன்னதும் அவர் மனசு தாங்கலை, ரொம்பவே கோவப்பட்டாரு. அவரை பார்த்து ஏயா உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, எவ்வளவு அழகான ஆட்டுக்குட்டியை நான் கையில் வச்சிருக்கேன், ஆனால் நீ என்னன்னா கழுதுக்குட்டின்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு அவனை திட்டிட்டு அங்கேருந்து அந்த விவசாயம் நடந்து போயிட்டே இருந்தான். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இரண்டாவது திருடன் அவர் எதிர்க்காக வந்து என்னங்க கையில் ஒரு நாய்க்குட்டியை தீட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதை கேட்ட அந்த விவசாயிக்கு மீண்டும் பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனடியாக கண்ணா பண்ணான அவரை திட்டிட்டு தொடர்ந்து முன்னேறி சென்ற ஆரம்பிச்சாருங்க. அப்படி அவர் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கும் போது ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி மூணாவது திருடன் அவர் இருக்கல வந்து என்னங்க கையில் ஒரு பன்னிக்குட்டியை தீட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதை கேட்ட அந்த விவசாயி கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டாரு. கண்ணா பண்ணான அந்த மூணாவது திருடன் திட்டிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படி நடந்து போகும்போது தான் அவர் மனசில் சின்னதாக ஒரு சலனம் ஏற்பட்டது. என்னன்னா நம்ம ரொம்பவே அழகாக குண்டா கொழு கொழுனு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கியிருக்கோம், ஆனால் இதை பார்த்து ஒருத்தன் வேணாடா நான் பண்ணி குட்டிங்கிறான், ஒருத்தன் வேணாடா நான் நாய் குட்டிங்கிறான், ஒருத்தன் வேணாடா நான் கழுது குட்டிங்கிறான். அப்படின்னா என் தோல் இருக்கிறது ஆடா இல்லை ஏதாவது பேய் பிசாசா அப்படிங்கிற சந்தேகம் அவர் மனசுக்குள்ளே எழ ஆரம்பிச்சது. கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க அந்த சந்தேகம் அவர் மனசை போட்டு அறிக்கவே அந்த ஆட்டுக்குட்டியை அங்கேயே விட்டுட்டு அந்த விவசாயி ஓடிவிட்டாராம். அந்த மூணு திருடர்களும் போட்ட திட்டம்படி அந்த ஆடை அங்கேருந்து திருடிக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் முதலாவது இடம் சொன்னானா அந்த விவசாயி உண்மையிலேயே ஒரு முட்டாள். அவன் இவ்வளவு வெகுளியாக இருப்பான்னு நான் நினைக்கல, இவ்வளவு ஈஸியாக ஏமாந்து இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம மட்டும் கொடுத்துட்டு போயிட்டானே, இப்படி ஒரு அப்பாவை ஏமாத்திட்டமேன்னு என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னானா. அதை கேட்ட ரெண்டாவது இடம் இதில் கஷ்டப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை, ஸோ நீ கவலைப்படாத, நீ சொன்ன மாதிரி அந்த விவசாயி ஒரு முட்டாள் தான்,
ஏன்னா ஒரு நாள் முழுவதும் ஆட்டு சந்தையை சுற்றி குண்டா கொழுகொழுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் பார்த்து பார்த்து வாங்கினான். அப்படி அவன் பார்த்து பார்த்து வாங்கிய ஆட்டுக்குட்டியை யாரோ நாலு பேர் கழுத மாடு புலின்னு சொன்னா உடனே அதை அங்கேயே விட்டுட்டு போயிருந்தா, இது அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அவனே குறைக்கிறது இல்லையா அப்படின்னு வந்து கேட்டான். அதை கேட்ட அந்த மூணாவதுடன், நீங்க சொல்றதும் சரிதான், அந்த ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி தான் அந்த விவசாயிக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அந்த ஆட்டுக்குட்டி மீது மற்றவர்கள் வைத்த விமர்சனத்துக்காக தன்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டதுனாலதான் அந்த விவசாயி அங்க ஏமாந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதை கேட்ட அந்த மூணு திருடர்களும் தெரிஞ்சுக்கிட்டே அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க. ஸோ இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் உங்க மேல நீங்க வச்சிருக்கிற தன்னம்பிக்கை இழந்துடவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த விவசாயிக்கு அது ஒரு ஆட்டுக்குட்டி தாங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அதன் மீது மற்றவர்கள் வைத்த விமர்சனத்திற்காக தன்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டதுனாலதான் அங்க அவர் ஏமாந்து அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி தான் நாமளும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனா இப்படி நம்ம ஏதாவது ஒரு லட்சியத்துக்காகவோ நோக்கத்துக்காகவோ எதுக்காகவோ நம்ம உண்மையா நேர்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கும் போது அதன் மீது மாறுபட்ட விமர்சனத்தை இந்த உலகம் வைப்பதற்கு எப்போதும் தயங்கியதில்லை. அப்படி இந்த உலகம் மாறுபட்ட விமர்சனத்தை வைக்கும் போது அதை கண்டு அஞ்சி நம்மளோட எண்ணத்தையோ நம்மளோட அபிப்பிராயத்தையோ நம்ம மாத்திக்கிட்டா நாமளும் அந்த விவசாயம் மாதிரி தோத்து அங்கிருந்து ஏமாந்து தான் வீட்டுக்கு போகணும். ஸோ யார் எது சொன்னாலும் சில விஷயங்களை நம்ம உண்மையா நேர்மையா நம்ம லட்சியமா செய்யும் போது அதிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தின் விமர்சனத்திற்காக நாம் பின்வாங்கவே கூடாது. அப்படி பின்வாங்காமல் தொடர்ந்து நம் முன்னேறி உழைச்சி கொண்டு இருக்கும்போது நாமளும் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியாளராகவும் நீங்களும் ஒரு நாள் நிச்சயம் சாதனையாளர் ஆவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து நான் விடைபெறுகிறேன். தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்களுக்கு எங்களுடைய போர்க்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தனம் எல்லாமே மறக்கும் அது உசுரோட போய் கலக்கும்.